உடல் எடையை குறைக்க உலகத்தின் மிகச்சிறந்த வழிகள் அப்படிங்கிற கிண்டில் அமேசானில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கை வாங்கி வெயிட் லாஸில் பயன்பெற அதற்கான லிங்க் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது, புக்கை வாங்கி பயன்பெறுங்க. விஜய் சித்ரா அவர்களுடைய வழக்கு அப்படிங்கிறது இன்னும் மிக வேகமாக துரிதமாக விசாரணை நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த விசாரணையில் ஒவ்வொரு நாளும் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சார்லி சிதாந்தன் அவர்கள் ஆவிகளோடு பேசக்கூடிய வல்லுநர். அவர் ஏற்கனவே 4 வீடியோக்கள் கிட்ட வெளியிட்டிருக்காரு விஜய் சித்ரா அவர்களுடைய அந்த ஒரு ஆன்மாவோடு பேசக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை. அதில் பல திடுக்கிடும் தகவல்களை அவர் தெரிவிச்சிருந்தார். அது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோஸில் பார்த்துருந்தோம். அதேமாதிரி விஜய் சித்ரா அவர்களுடைய வழக்கில் இன்றைய நாள் டிசம்பர் 30 காலையில் நடைபெற்ற விசாரணை, அது மாதிரி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 29 நடைபெற்ற விசாரணையில் வெளியாகியிருந்த திடுக்கிடும் தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்று காலை அப்லோட் பண்ணியிருந்த அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்று காலை இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த வீடியோவில் புதுசாக சார்லி சிதாந்தன் அவர்கள் ஒரு வீடியோ வந்து இப்போ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது. இது வந்து அவருடைய பார்ட் 5, அதாவது 5வது வீடியோ இது சார்லி சிதாந்தன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறதுல. இந்த வீடியோவில் பல திடுக்கிடும் தகவலை சார்லி சிதாந்தன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். முதல்ல அவர் விஜய் சித்ரா அவர்களை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா பார்ட் 4 வந்து அந்த விஷயம் தான் நடந்தது. அவர் வந்து உங்களுடைய மரணத்தில் வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து கேட்கும்போது பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்து அவங்கள்ட்ட வந்து வந்திருந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து கேட்குறாரு. பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதை வச்சு சொல்கிறீங்க, மேலும் அது சொன்னதுக்கான காரணம் என்ன, மேலும் யாரெல்லாம் அதை சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ன மாதிரியான பதில் வந்திருக்கு அப்படின்னா, மேட் அ கால் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்திருக்கு. மேட் அ கால் அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இது நம்ம எடுத்துக்கலாம். அதேமாரி அதுக்கு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு தட் கை அப்படின்ட்டு ஒரு பதில் வருது. அதுக்கடுத்து பிளான்டு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வருது. அதுக்கடுத்து தி கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வருது. இது நம்ம வந்து ஒரு கோர்வையாக நம்ம வந்து இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்னுடைய இந்த ஒரு மரணத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் தட் கை அப்படின்ட்டு இவங்க சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஹேமந்த் தான் வந்து ஒரு சொல்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. தட் கை பிளான்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேமந்த் வந்து பயங்கரமாக வந்து என்ன வந்து மரணத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான பிளான்லாம் வந்து பண்ணி தி கால் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி மேட் அ கால் அப்படிங்கிறது மூலமாக மிகப்பெரிய அளவில் பல கும்பல் எல்லாருமே சேர்ந்து பல கும்பல், அதாவது அரசியல் கும்பல் நிறையா பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு போலீஸார் வந்து விசாரணை டீமில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி அவங்க பற்றின பல டீட்டெயில்ஸையுமே போலீஸார் இப்போ கண்டறிஞ்சிட்டாங்க. அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இவர் ஃபோன் பண்ணி எல்லாரையுமே வர சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாருடைய தொடர்பில் இவங்க எல்லாருடைய சம்மந்தத்தில் தான் என்னுடைய இந்த ஒரு மரணம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் விஜய் சித்ரா அவர்கள் சார்லி சித்ரா அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, நீங்கள் இந்த மரணம் வந்து இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு விசாரணை அப்படிங்கிறது, இதில் உண்மை அப்படிங்கிறது வெளிவரும் நீங்கள் நினைக்கிறீங்களா, மேலும் இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பெயர்கள் பற்றின முழு விவரத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஜஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்கிறாங்க விஜய் சித்ரா அவர்கள். அதாவது கண்டுபிடிங்க, ஜஸ்ட் ஃபைண்ட், நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபைன், நீங்களே வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி பதில் வந்திருக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வருது. அதுக்கடுத்து ஐ எம் வித் தெம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்து விஜய் சித்ரா அவர்கள்கிட்ட வந்து வந்திருந்திருக்கு. அதாவது இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் நீங்கள் இன்னும் இருக்கீங்களா, உங்களுடைய அந்த மனசாட்சி உங்களுடைய அந்த நினைவுகள் எல்லாம் அந்த ஹோட்டலில் வந்து இன்னும் இருக்கா, அங்கே கடைசி நாள் நீங்கள் இறந்த அன்னைக்கு நடந்த அந்த நினைவுகள் மீது வந்து உங்களுடைய கவனம் வந்து இன்னும் வந்து இருந்துட்டுருக்கா, அது எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா, அந்த நபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறாங்க சார்லி சிதாந்தன் அவர்கள். அதுக்கு விஜய் சித்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் வித் தெம் அப்படின்ட்டு பதில் சொல்கிறாங்க. நான் அவங்களோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதிலை வந்து இந்த அர்த்தத்தை வந்து கொடுக்கக்கூடிய பதிலாக தான் ஐ எம் வித் தெம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நான் அவங்களோட தான் இருக்கேன், அதாவது எனக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக எனக்கான நியாயம் கிடைக்கும், அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும், நான் அவங்க கூடயே இருந்து அவங்கள கவனிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு பதில் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியுது. இதெல்லாம் தான் இன்றைய வீடியோவில், அதாவது சார்லி சிதாந்தன் அவர்களுடைய அந்த பார்ட் 5 வீடியோவில் சித்ரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில்களாக வந்து அமைஞ்சிருக்கு. இதுலேருந்து நிறையா பேருக்கு பல சந்தேகங்கள் வந்து வரும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இருக்கா, ஆவிகளோட பேசுறது அப்படிங்கிறது, அதுவும் இந்த 21வது நூற்றாண்டில்
இதை வந்து ஒரு விஷயமா எடுத்துகிட்டு நம்ம எப்படி பேச முடியும், கொஞ்சமாவது நியாயமாக இருக்காது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழும். கண்டிப்பாக அது வந்து நியாயமான கேள்வி தான், ஏன்னா நியாயம் இல்லாத கேள்வின்ட்டுலாம் இதை நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, தொழில்நுட்பம் டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்றைக்கி வானலாவ அளவு வந்து உயர்ந்திருக்கு, எங்கேயோ வந்து போயிருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஆவிகள் ஆவிகளோடு பேசுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பல பேரால் ஏற்றுக்க முடியாது தான் இருக்கும். ஆனால் சார்லி சித்தாந்தன் அவர்களுடைய இந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆவிகளோட பேசுறது அப்படின்ட்டு அவர் சொல்கிறது அந்த கோஸ்ட் பாக்ஸ் அந்த ஒரு டிவைஸ் வச்சு அதில் ஒரு விதமான சப்தம் வந்து உண்டாகுது, அது மூலமாக அவர் பேசுறது அப்படின்னா நேரடியாக அந்த ஆவிகள் இறந்து போனவங்களே வந்து வாயை திறந்து அப்படியே சத்தத்தை எழுப்பி வந்து அவங்க பேச போகிறது கிடையாது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு விதமான சமிக்ஞைகள் ஒரு விதமான உணர்வுகள் அப்படிங்கிறது கடத்தப்படுது அந்த ஒரு கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக. அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு அதிர்வலைகளை வச்சு தான் இவங்களுக்கு அதுலேருந்து தோன்றக்கூடிய உணர்வுகள் அதை வச்சு தான் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே சார்லி சித்தாந்தன் அவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதுவரைக்கும் வெளியே இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே சார்லி சித்தாந்தன் அவர்கள் அப்படி தான் பேசியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தொடர்ந்து இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சித்ரா அவர்களுடைய வீடியோ எல்லாத்துக்குமே தமிழ் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய கருத்தில் வந்து உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து நமக்கு காட்டுது. அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு இருந்தாலுமே கூட அறிவியல் ரீதியாக தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க அணுகிறாங்க. அதாவது அதிர்வலைகள் அந்த உணர்வுகள் என்ன கடத்தப்படுது அது மூலமாக இவங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த உளவியல் சைக்காலஜி இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் அந்த சயின்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஒரு உதவியோடு தான் அந்த விஷயத்தை அவங்க வந்து அணுகிறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து மூட நம்பிக்கையில் சேராது அப்படிங்கிறத நம்ம வந்து இதுலேருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் விஜய் சித்ரா அவர்களுடைய இந்த கருத்துக்கள் வந்து இவருடைய இந்த முயற்சியில் சோதனையில் வெளியாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இல்லை நிறையா விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லையுமே கூட சித்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, தெர் வாஸ் அ பிளட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப மயக்கத்தில் இருந்தேன், என்னை வந்து கத்தியால் நான் வந்து குத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்ததை கூட அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸில் வந்து தெரிவிச்சிருந்தார். அதையுமே நம்முடைய வீடியோஸில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசாரணை அப்படிங்கிறதும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் வந்துட்டுருக்கு. போலீஸார் மிக துரிதமாக ஒவ்வொரு நாளும் பல திருக்கிடும் தகவல்களை வெளியிட்டுருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வரோம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக சித்ரா அவர்களுக்கான நியாயம் அப்படிங்கிறது கிடைக்கணும், அதே மாதிரி இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு தண்டனை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்கள் எல்லாருடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாகவும் கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அதை நம்ம இந்த இணையதளத்தை வந்து பயன்படுத்தி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அவங்கள பற்றின அந்த உண்மையான விஷயங்களை பகிர்ந்து அது மூலமாக வந்து அவங்களுக்கு பல உண்மைகள் வந்து வெளியாகி அவங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்முடைய உடனடி டிவி சேனல் மூலமாக பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இனிமேலும் நம்ம அதை தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுலையுமே வந்து சந்தேகமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் சார்லி சித்தாந்தன் அவர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி விஜய் சித்ரா அவர்களுடைய இந்த மரணத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் இந்த கேஸில் இருக்கக்கூடிய உண்மை தகவல்கள் எல்லாத்தையுமே விசாரணை டீம் வெளியிட நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அந்த உண்மை தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு உண்மை தகவல்கள் உங்களுக்காக உடனுக்குடன் வீடியோஸாக காத்துட்டு இருக்கு நம்ம உடனடி டிவி சேனலில். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.